ருசிக்கலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 4வது வருடம் கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்பவே சூப்பர்வா செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா என்ன பண்றது, நம்ம எல்லாருமே வந்து இந்த கோவிட் டைம்ல மாட்டிக்கிட்டோம். சோ ஆனாலுமே விடாம 4th இயர் நம்மளுடைய திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவங்களோட சேர்ந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வழக்கம் போல கொண்டாட போறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க் யூ. விஷ் யூ தி சேம். தேங்க் யூ மா. சோ முதல்ல வந்து உங்களுக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து தேங்க் பண்ணனும். ஏன்னா இந்த கோவிட் பீரியட்ல எங்க எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு வர வச்சு ஷூட் பண்றதுக்கு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்க. சோ அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து மாமி வந்து அவங்களுடைய ஹெல்த் காரணமா நமக்காக உட்கார்ந்தே வந்து பலகாரங்கள்லாம் சமைச்சு கொடுக்க போறாங்க. ஆமா, நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4th இயர்ல இருக்கோம். சோ 1st இயர் 2nd இயர் அப்படியே டிராவல் ஆகி நம்மளும் ஆசைப்படுவோம் அடுத்த வருஷமும் சேர்ந்து பண்ணணும்னு. சோ கடவுள் அனுகிரகத்துல 4th இயரும் நம்ம வந்து கொண்டாடுறோம். உங்களுக்கு எப்படி இருக்குமா? இந்த வருஷம் நாம அங்க எங்கேயும் வெளியில போக முடியலன்னு என்னுடைய கிருஷ்ணன் உங்க எல்லாரும் இங்க வர வச்சுட்டு நிறைய பலகாரங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. சீட தட்டு, அதுக்கப்புறம் வந்து சோமா சேனா, அதெல்லாம் வீட்டுல பண்ண முடியுமா டவுட்டா இருக்கவங்களுக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கீங்க. இன்ஸ்டன்ட் பேடா, ரசகுல்லா லாஸ்ட் டைம் செஞ்சு அசத்திட்டீங்க. இந்த வருஷம் எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் காத்துட்ருக்குமா? இந்த வருஷம் வந்து ரவா லட்டு, பட்டர் முறுக்கு. சூப்பர். கிருஷ்ணர்னாலே வெண்ணெய், வெண்ணெய்னாலே கிருஷ்ணன். நவநீதம்னா வெண்ணெய். வெண்ணெயை திருடி திருடி சாப்பிட்டோம். அவனுக்கு வெண்ணெய் எவ்வளோ இஷ்டம், அதனால வெண்ணெயை வச்சு அவனுக்கு ஜோராக ஒரு பட்டர் முறுக்கும் ஒரு ரவா லட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். சூப்பர். ஸோ ரவா லட்டு அப்படின்றது இந்த பூஜையில் கண்டிப்பாக வைப்போம். ஆமாம். ஸோ அதே மாதிரி பட்டர் முறுக்கும் அவசியம் இருக்கும். ஓகே. ஸோ பட்டர் முறுக்குன்னும் போதே உங்க முகமும் வழக்கம் போல பிரகாசம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னம்மா செய்யலாம்? ஸோ ரவா லட்டுக்கு வேணுங்கிறதுலாம் வறுத்தெடுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அளவு சொல்லிகிட்டே பண்ணுறேன் எல்லாத்தையும். இது வந்து எந்த ரவை வேணா நீங்க வாங்கிக்கோங்க. இந்த பாம்பே ரவை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நாகா ரவையா இருந்தா கொஞ்சம் பெருசா இருக்கும். சிரோட்டி ரவைன்னா கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். எதுவா இருந்தாலும் ஓகே. சரி. இது 1 கப். இந்த கப்பால 1 கப் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துடணும். ரவா லட்டு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து ஒரு ட்ரை பேனில் வறுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரசாதங்கள்லாம் மாமி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சீடை தட்டை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க பார்க்குறதுக்கு, அப்படி இல்லைன்னா சிலர் மறந்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கவலைப்படவே வேணாம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே நம்மளுடைய யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கோவிலில் நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்தி எந்த லெவலில் இருக்குமா? கோவிட்ல வந்து நிஜமா சொல்லணும்னாப்பா, நான் சொல்ற மாதிரி வெளியில எல்லாம் போய் நான் ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கே ரெடி இல்லப்பா. ஏன்னா நான் கிருஷ்ணருக்கு வந்து நான் சொல்ற மாதிரி எப்பவுமே பக்தி தான் முக்கியமே ஒழிய நம்ம பண்ணி வைக்கிற பட்சணம்லாம் அவன் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லட்டும், எதுவா நம்ம வைப்போம் அவனுக்கு முன்னாடி நிச்சயமா மாட்டோம். ஒரு பாலை மட்டும் வச்சுட்டு நேவேத்தை பண்ணிட்டு ஓடி வந்துடுவோம். ஆனா இந்த சமயத்துல அதை போய் நம்ம வெளியில போய் மா வரைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் மாதிரி ரிஸ்க் எடுத்துக்க வேண்டான்றது என்னுடைய ஒரு தாழ்மையான இது. இருந்தால நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்க போகிறேன் இந்த வருஷம். ஓகே ஓகே. ஸோ இது நல்லா வறுப்பட்டாச்சு. நல்ல அது மாதிரி கொஞ்சம் கலர் மாறினா போகணும் ரவை. ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறமா நம்ம நிறைய நெய் எடுத்து தான் அதை இது பண்ணணும். ஸோ ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அடுப்பு அணைச்சிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஓகே மேம். மிக்சி ஜார் கொடுங்கப்பா. இதை அரைச்சின்னு வந்துடலாம். ஓகே. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா? ஆமாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை போடும். சரி. சில பேர் 1.5 கப் 1.5 கப் எடுத்துப்பா, உங்கள் சௌகரியம். அவ்வளோ வேணுங்கிறவா அவ்வளோ எடுத்துக்கோங்க. சரி. அட் த சேம் டைம் எங்களுக்கு வந்து 1/2 கிலோ ரவால பண்ணணும் அப்படின்னு சொல்றவாளும் இருக்கா, அவளுக்கு நான் என்ன அளவுன்னு சொல்லிட்டேன். 1/2 கிலோ ரவா எடுத்துனேன்னா 1/2 கிலோ சர்க்கரை ரெண்டையும் சேர்த்து நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு இருந்தாலும் அப்படியே நீங்க ஆத்து பந்துகளோட லட்டு பிடிச்சிடலாம். அது 1/2 கிலோக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்டு கிட்ட வரும். ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன்.
ஒரு கப் அளவுக்கு ரவை, அது வந்து நல்லா வந்து ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டாங்க. அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரையும் சேர்த்து இப்போ பொடி பண்ண போகிறாங்க. நல்லா ஜோராக பொடி பண்ணி நின்றாச்சுப்பா. ஓகேம்மா, அது எல்லாம் தெரியும். மிஷினில் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே நல்லா ஜோராக ஃபைனாக அரைச்சிருவாங்க. சரி, அது நிறைய பண்ணுறவாளுக்கு நம்மள மாதிரி கொஞ்சம் போகிறோம் அப்படின்னா இது போகும். இதில் நெய் கொஞ்சோன்னு வேணுங்கிற முந்திரி பருப்பு திராட்சை பழம் வறுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த இயர் ஃபெஸ்டிவல் எல்லாமே வந்து கொஞ்சம் நமக்குள்ளே தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே, அதாவது தேவர்களுக்கு வந்து நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு நாள். நீங்களாம் மட்டும் எப்பப்பா லீவ் எடுத்துக்கிறீங்கப்பா, எனக்கு இந்த வருஷம் லீவ் வேணும் அப்படின்ட்டு ஒன் டே ஹாலிடே அப்படின்னு அவங்கெல்லாம் கதவை சாத்தின்னு உட்காந்துட்டாங்க. உள்ளது தான் திராட்சை பழத்தையும் போடுறேன். ஓகேம்மா, இதெல்லாம் உங்களோட சௌகரியம், எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பட்டாச்சு. ஓகே, இது இருந்து போட்டுறேம்மா. இதில் வந்து இப்போ ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட போடுறேன். ஓகே, தென்னங்கட்டையில் பச்சைக்கற்பூரம், பச்சைக்கற்பூரம்ன்றது ஈட்டபிள் கேம்பர். இது வேணுங்கிறவா போட்டுக்கோங்க, எங்களுக்கு இதோட வாசனை பிடிக்காதுன்னு சொல்கிறவா போட்டுக்குவேன். சரி, பட் பிரசாதத்துக்கே இதான் ஒரு ஹைலைட் இல்லையா? இது நம்ம இறக்கி வச்சுட்டு நெய்யை வந்து ஹீட் பண்ணணும். ஓகே, நல்ல தாராளமாக சட்டி அளவு எடுத்து வச்சுருக்காங்க நெய். இதுவும் அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவோடு சேர்த்து காமிக்கிறது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தாங்க, அதை ட்ரை பேனில் வறுத்து ஆற வச்சாங்க. ஆறுன ரவையை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டாங்க. அதே கப் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து ரொம்ப நைஸாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நெய்டை முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதோடு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வாசனைக்கு வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நெய்யை உருக்கியிருக்காங்க, அதனுடைய அளவு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னு கேட்டால் முக்கால் கப்பு, ஆக்சுவலி முக்கால் கப்பு இல்லை, இது 3/4 இது. ஸோ இதால் ஒன்று விடுறேன் ஃபஸ்ட்டு, இதால் இன்னொரு அவ்வளோ விட்டுருணும். சரி, முதல்ல இனிஷியலி நம்மளால் கையால் தொட முடியாது. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம்னா இதை வந்து நிறைய பேர் பாலை விட்டெல்லாம் பண்ணுவாள். ஆமாம், பால் விட்டெல்லாம் நம்ம தெளித்து பண்ணினோம்னா அது கெட்டு போயிடும். ஓகே, நம்ம கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா நிற்காது அது. சரி, ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசாதங்கள் பலகாரங்கள்லாம் வந்து நம்ம மாமிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியே ஆகணும். பிகாஸ் நிறைய விஷயங்கள் நம்ம வெளியே தான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஈஸியாக அவங்க நமக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேம்மா, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், சூடாக இருக்கிறதே பிடிச்சிருந்தா தான் அது கெட்டியாக பிடிக்க முடியும். சரி, சும்மா இப்போ நெய்க்கு பதிலாக பால் விட்டு பண்ணுவோம்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எந்த ஸ்டேஜில் வேணும்? சூடாக விட்டு லூக் வார்மில் இருக்கணுமா? ஓகே, அப்போ தான் அது பிடிக்க வரும், இல்லைன்னா பிடிக்க வராது. சரி, இது நம்ம வீட்டில் பண்ணுறதுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரவை வந்து கரகரன்னு கடிபடும். ஓகே, மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஷாப்லலாம் இருக்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் அப்படியே முழுக்குன்னு இருக்கும், அப்படி இருக்கும். ஓகே, இன்னும் ஒரு டெக்னிக் கூட இதில் இருக்கு,
என்னன்னு கேட்டேன்னா, இதை பிடிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இதை பேக் பண்ணி வெளியில் எடுத்துன்னு போகிறீங்கன்னா உடையாது. ஓகே. ஏன்னா அந்த நெய் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா, ஸோ உடையாது. இல்லைன்னா மாவு லட்டு வந்து ஒன்றோட ஒன்று மோதிரத்தை உடஞ்சி போயிடும். ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து வீட்டில் பூஜையும் செய்ய ஆசைப்படுவோம், ஆனால் வந்து வெளியே போயிட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி வந்து மாமி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ஈஸியாக வந்து வீட்டிலே எப்படி அரைச்சி நம்ம வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே எனக்கே வந்து ஃபெஸ்டிவலில் வீட்டில் நம்ம ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்ததே 4 இயர்ஸ் முன்னாடி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா. எல்லாமே நமக்கு வரும்மா, வராதெல்லாம் இருக்கவே இருக்கு. அதாவது செய்யறதே வந்து அதுக்கு உண்டான சாமானை போட்டு கரெக்டாக நம்ம இதுவா பண்ணினோம்னா எல்லாமே நமக்கு வசப்படும். ஸோ இவ்வளோ சக்கரை பண்ணுமா இவ்வளோ அதெல்லாம் யோசிச்சோன்னா அந்த பண்டம் வராது. நம்ம ஒரு கப் போட்டதுக்கே எவ்வளோ லட்டு வந்து. ஆமாம், ஜோராக ரெடி ஆகிடுதுப்பா. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிடுமா. ஸோ செமையாக வந்துட்டு ரவா லட்டு செஞ்சு சாமிக்கு வந்து படைச்சாச்சு. அடுத்ததான் வந்து பட்டர் முறுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அதுக்குமே வந்து பட்டர் நல்லா தாராளமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை செய்யலாமாம்மா? போகலாம். இதுவும் அளவு தான்ப்பா. ஆ, இது 1 கப் அரிசி மாவு. ஓகே. இது அப்படியே உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு டபுள் ஆக்கிக்கோங்க, ட்ரிபிள் ஆக்கிக்கோங்க, உங்களுடைய சௌகரியம் இதெல்லாம். சரி. இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இது 1 டேபிள்ஸ்பூன். இதால் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு. இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தான் பட்டர். உப்பு வந்து எப்பயுமே கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நல்லா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவும் எடுத்திருக்காங்க. ஸோ அதோட தேவையான அளவு உப்பு, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவில் வெண்ணெய் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாவு என்னன்னு கேட்டேன்னா ஸ்டோர் பாட் மாவில் தான் பண்ணுறேன். கவலைப்படாமல் எல்லோரும் ஸ்டோர் பாட் மாவு வாங்கியே பண்ணலாம். எல்லோரும் முதல்ல இது மாதிரி பட்டர் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிடணும். சரி. கொஞ்சம் தண்ணி என்ன வேணா ஊத்திடலாமாமா. என்ன ஊத்திடலாம்? என்ன அந்த மாதிரி ஒத்தா மாதிரி பிசைஞ்சிருங்கோ. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, ரொம்ப லூஸாகவும் இல்லாத ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டர் முறுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சில் தான் இருக்கும். தெரியுதா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள பெருசாக இருக்கும், அந்த ஒத்த அச்சா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கிக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற அச்சில் நிச்சயமாக இந்த மாதிரி ஒத்த அச்சு இருக்கும். ஏன்னா எல்லாமே இப்போ வெளியில் போய் வாங்கிறது அப்படிங்கிறது பயமாக இருக்கிறது தான். இது இந்த மாவை ரோல் பண்ணி போட்டுடலாம். ஓகே.
ஸோ எந்த பக்ஷணம் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தியாகவே இருந்தாலும் பிள்ளையார் வேணும் கண்டிப்பாக. ஸோ பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம் பக்ஷணத்துக்கு. ஓகே, எண்ணெய் காஞ்சிட்டும். ஓகே, மாவு நீங்க சொன்ன மாதிரி இருந்தா ஈஸியா புரிஞ்சிடலாம். ஈஸியா அப்படியே வாயில போடுறதுக்கும் அப்படியே கர கரன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஹைலயே வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இதெல்லாம் ஈஸியான பட்சணம் தான், எல்லாராலையும் பண்ண முடியும் வீட்டில். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் சொல்லித்தரும் போது தான் தெரியுது இவ்வளோதான் இன்க்ரீடியண்ட்டா, இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் தான் நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அது சந்தோஷமே வேற லெவலில் இருக்கு. சரிமா, இது பார்த்தீங்கன்னா ஓஸ் அடங்கினப்புறமா வந்து இது கலர் மாறும் நினைப்பேன் எல்லாரும், கலர் மாறாது. ஓகே, இது வந்து பட்டர் முறுக்கு, இது ஒயிட்டாக தான் இருக்கும். சரி, முள்ளு தேங்கோல்னா உங்களுக்கு கலர் ஒரு மாதிரி நல்ல கோல்டன் கலரில் வரும், இது அப்படி கிடையாது. ஆனால் நல்லா கம்ப்ளீட்டாக ஓஸ் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி நம்ம இந்த மாதிரி கொண்டாடணும்னு கிருஷ்ணர் நினச்சிருக்கார். அவ்வளோதான், அது கோவிலை மூடினாலும் நம்ம ஒரு ஒரு வீடும் கோவிலாகிடுச்சு. கண்டிப்பாக சொல்கிற மாதிரி என்னுடைய 56 வயசு இதுலேயே நான் திருப்பதி கோவில்லாம் மூடி இருக்குன்னு கேட்குறது இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு டைம். என்னானாலும் அவங்க மூட மாட்டாங்க, அவரே கதை சாத்தி உட்காந்துருக்கு. கம்ப்ளீட்டாக ஓசை அடைஞ்சிருக்கு தெரியுது அவங்களுக்கு பபுள்ஸ். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. தெரியுங்க, நம்ம ஸ்டோர் பாட் மாவில் தான் பண்ணியிருக்கோம், பதப்படுத்தின அரிசி மாவெல்லாம் கூட இல்லை. ஆமாம், கிருஷ்ணருக்கு எந்த நைவேத்தியமும் ரெடி. எல்லாரும் இதையே பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த அனுகிரகத்தை எதிர்பார்க்கலாம். இந்த கோவிட்லாம் ஒழிஞ்சு எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம். கண்டிப்பாக, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு வேண்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட். தேங்க்யூம்மா. அப்புறம் சேவதி. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் இந்த கோவிட் பீரியட்லையும் நமக்காக வந்து பட்சணம்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கோவிட் பீரியடில் நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்வது எப்படி அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா, இவ்வளோ சாஃப்டாக இருக்குமா? இது இனிஷியலி அது சர்க்கரையும் சூடாக இருக்குது, நெய்யும் சூடாக இருக்குது, அப்படியே நாழியாக நாழியாக அது இறுகிடும். அப்போ நீங்கள் உடச்சேன்னா பவுடர் மாதிரி விடும். பிரமாதமாக இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்க மிஷினில் அரைச்சா தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு, பட் இதுவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூம்மா. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க எல்லாம் போட்டு கலந்தா வந்துடும்னு, பட் அதுக்கான கைப்பக்குவம் அப்படின்றது எப்போவுமே வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு. அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பட்டர் முறுக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சூப்பர்மா, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் விட்டோன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பாயிடும் இல்லையா. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த கோவிடில் என்னடா பண்ணுறது, வெளியே போக முடியாது அப்படின்னா யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்காகவே திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வழக்கம் போல் ரொம்ப ஈஸியாக நமக்கான ரெசிபீஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சு நம்மளும் வந்து கிருஷ்ணருடைய அனுகிரகத்தை பெறலாம். அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? திங்மா, எல்லாருக்கும் தான் சொன்னேனே, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும். அவனுடைய அருளால் அவன் தாள் வணங்குற
அனுகிரகத்தை என்னென்னைக்கும் அவன் கொடுத்துட்டுருக்கணும். அவள் தான் ஏன்னா அவனை வணங்கணும்னாலும் அவனுடைய அருள் இருக்கணும். அதனால் அந்த அனுகிரகத்தை என்றைக்கும் அவன் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் வேணும். கண்டிப்பாம்மா. ஸோ அதே மாதிரி எங்களுக்குமே அவங்களுடைய அனுகிரகமும் தேவை, ஏன்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன் செகண்ட், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி நேர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலை வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னாலுமே இது என்ன கேட்டால் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் தான். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இருக்கும் போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்படி ஒரு எபிசோட் பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு அம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.